வணக்க நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி என் நண்பர் ஒருத்தர் காலையில் என்னை பார்க்க வந்திருந்தார் கையில் ஒரு துண்டு பேப்பர் வச்சுருந்தார் ஒரு பேப்பர் கட்டிங் அதை என்கிட்ட இன்னிட்னாரு என்ன சார் அப்படின்னு கேட்டேன் இது கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னாரு அதில் பார்த்தா ஒரு கம்பெனியும் விளம்பரம் பண்ணியிருந்தது தன்னுடைய பொருட்களை விற்கிறதுக்கு விளம்பரம் பண்ணியிருந்தது இன்ஸ்டால்மெண்டில் தன்னுடைய பொருட்களை விற்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டு ஒரு பர்சன்ட் மட்டும் போட்டிருந்தாங்க ஒரே ஒரு பர்சன்ட்டு அதை என்கிட்ட அவர் காமிச்சு அவர் நண்பர் கேட்டார் பார்த்தீங்களா சார் ப்ரைவேட் கம்பெனி ஒரு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்டில் பொருட்களை கொடுக்குறாங்க ஆனால் பேங்க்கில் கடன் வாங்கினாக்கா எட்டு பர்சன்ட் ஒம்பது பர்சன்ட்னு வாங்குகிறாங்க இது எந்த விதத்தில் சார் நியாயம் அப்படின்னு கேட்டார் மேற்பார்வையாக மேலோட்டமாக பார்க்கும்போது அவர் கேட்குறது நியாயமான்தான் தெரியும் ஆனால் உண்மையாக அது சரியில்லைங்க அது தவறானது தான் எப்படின்னா இவங்க ஒரு பர்சன்ட்டுன்னு போடுறாங்க இல்லைங்களா ப்ரைவேட்டில் ஒரு பர்சன்ட்னு போடுறாங்க அது வந்து ஒரு மாதத்து கணக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு பர்சன்ட் இருக்குது அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ஆகும் ஒரு மாதத்துக்கு ஒன்றுன்னா பன்னெண்டு மாதத்துக்கு பன்னெண்டு பர்சன்ட் ஆயிரும் ஆக்சுவலாக அதுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னால் பன்னெண்டு பர்சன்ட் தான் இப்போ அது பன்னெண்டு பர்சன்ட் தான் பெருசாக போட்டால் பெருசாக தெரியும் அப்படின்றதுக்காக அவங்க மாத கணக்கில் காமிச்சு பன்னெண்டு மாதத்துக்கு டிவைட் பண்ணி ஒரு பர்சன்ட்டுன்னு போடுறாங்க ஸோ நம்ம பார்க்கும்போது அட ரொம்ப வட்டி கம்மியாக இருக்கு அப்படின்ற ஒரு எண்ணம் மக்கள்கிட்ட வரும் அதனால் வட்டி கம்மியாக தானே இருக்குது போய் வாங்கலான்னு ஒரு எண்ணம் வரும் அதனால அவங்க மாதத்துக்கு டிவைட் பண்ணி வட்டியை உங்களுக்கு காமிக்கிறாங்க ஒரு பர்சன்ட் ரொம்ப சின்ன அமௌண்ட்டை காமிக்கிறாங்க ஆனால் பேங்க்கில் அப்படி இல்லைங்க பேங்க்கில் வருஷத்துக்கு தான் வட்டி போடுவாங்க ஸோ எட்டு பர்சன்ட்டோ இல்லை ஒன்பது பெர்சன்ட்டோ போட்டால் ஒரு பர்சண்ட்டு கூட கம்மியாக வட்டி வரும் ரொம்ப கம்மியாக தான் உங்களுக்கு வட்டி வரும் ஸோ பேங்க்கில் போடுறது தான் எப்பயுமே குறைந்த 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 வட்டி அவங்க தான் ரொம்ப கம்மியாக வட்டி கொடுப்பாங்க வெளியில் போடுறது பார்வைக்கு தான் குறைந்த வட்டியாக இருக்கும் வழிய உண்மையில் அவங்க சார்ஜ் பண்ணுறது வந்து அதிகமான வட்டி தான் சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு ரூபா வட்டின்னா கூட அது அதிகமான சார்ஜ் தான் ரெண்டு ரூபா வட்டின்னா எங்கேயோ போயிடும் ஸோ நீங்கள் கம்மி விலை நினச்சிட்டு கம்மி வட்டி நினச்சிட்டு இது மாதிரி ப்ரைவேட் கம்பெனிங்களை போய் வட்டிக்கு இன்ஸ்டால்மெண்டில் பொருளை வாங்காதீங்க அது உங்களுக்கு நஷ்டத்தை தான் தரும் ஸோ இந்த விளக்கத்தை அந்த நண்பருக்கு சொன்னேன் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு நம்ம நண்பர்களுக்கும் இதை சொல்லன்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்